வெல்கம் பேக் எவ்ரிவா, நான் உங்கள் ஜீவா. நீங்கள் இப்போது ஒரு ஏலியனை பார்க்குறீங்கன்னா அந்த ஏலியன் கூட கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும் மற்றவங்க எல்லாருக்கிட்டையும். நான் இந்த மாதிரி ஏலியனை பார்த்தேன், ஏலியன்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஒரு வீடியோ எடுப்பீங்க, இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்துப்பீங்க. ஆனால் இதுவே ஒரு 400-500 இயர்ஸ் பிஃபோர் வாழ்ந்த மக்கள் எல்லோரும் ஏலியன் கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க, ஏலியன்ஸை பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பெயிண்டிங்ஸை வரைவாங்க, இல்லைன்னா நோட்ஸாக எழுதுவாங்க. அப்படி 500 இயர்ஸ் பிஃபோர் வாழ்ந்தவர் தான் லியோனார்டோ டா வின்சி. அவர் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப மிஸ்ட்ரியஸான பெயிண்டிங். அவர் பெயிண்டிங்கில் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கும், நிறைய சீக்ரெட் மெசேஜ்லாம் இருக்கும். அதை படிக்கணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக அவர் வரைஞ்ச பெயிண்டிங்ஸில் ஏலியன்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு, அண்ட் அனதர் யூனிவர்ஸை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெல்கம் டு பிளாக் ஆப். உங்கள் எல்லாருக்கும் லியோனார்டோ டா வின்சி பற்றி தெரிஞ்சிருக்கோம். அவரை ஒரு சயின்டிஸ்ட் சொல்லலாம், ஆர்கிடெக்சரை சொல்லலாம், பெயிண்டர்னு சொல்லலாம், மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லலாம், இன்ஜினியர்னு சொல்லலாம், இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா எல்லா ஃபீல்டுலேயும் அவர் ஜீனியஸாக இருந்தார். அவர் வரைஞ்ச ரெண்டு பெயிண்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் பெயிண்டிங். அதில் ஒன்று த லாஸ்ட் சப்பர், அண்ட் ரெண்டாவது மோனலிசா. த லாஸ்ட் சப்பர், இந்த டயக்ராம் பற்றி பேச ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது, அது ஒரு வீடியோவில் கவர் பண்ணவே முடியாது. அவர் வரைஞ்ச அந்த டயக்ராமில் இருக்க சீக்ரெட்டுக்கும் மிஸ்டீரியஸுக்கும் பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய பேர் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்கை பேஸ் பண்ணி ஒரு மூவி எடுத்திருக்காங்க. அந்த மூவியோட பேர் இந்த டா வின்சி கோடு. அந்த மூவியை நிறைய கண்ட்ரியில் பேங் பண்ணிட்டாங்க ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த மூவியில் சொன்ன விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் அந்த மூவியை பாருங்கள் போயிட்டு. இந்த லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச பெயிண்டிங்ஸ்லையும் சரி, நோட்ஸ்லேயும் சரி, எதுவுமே ஹியூமன்ஸால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம நார்மல் ஹியூமன்ஸ் எல்லாருமே ரைட்லேருந்து லெஃப்ட் வரையும் எதுவும், ஆனால் அந்த லியோனார்டோ டா வின்சி லெஃப்ட்லேருந்து ரைட் வரையும் எதுவார். அதாவது நீங்கள் அவர் எழுதுகிற நோட்ஸை படிக்கணும்னா மிரரில் வச்சா மிரர் மூலயமா நீங்கள் படிக்கலாம். இதுதான் மிரர் இமேஜ் டெக்னிக். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணதுனால தான் இவர் இன்ன வரைக்கும் ரொம்ப ரொம்ப மிஸ்டீரியஸான பர்சனாக தெரிகிறாரு. இவர் வரைஞ்ச பெயிண்டிங்ஸில் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது, நிறைய மிஸ்டீரியஸான விஷயம் இருக்குது. அதில் முக்கியமானது இந்த ஏலியன்ஸ் பற்றியும் டைம் ட்ராவலர் பற்றியும் அண்டு அனதர் யூனிவர்ஸை பற்றியும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் மோனலிசா. இந்த உலகத்திலேயே மோஸ்ட் வேல்யூபிள் பெயிண்டிங்னா ஃபஸ்ட்டு இதை தான் சொல்லுவாங்க. இந்த பெயிண்டிங்கில் லியோனார்டோ டா வின்சி நிறைய ஹிடன் வேர்ட்ஸும் நிறைய சீக்ரெட் மெசேஜும் இதில் இருக்குது. இது இந்த பெயிண்டிங்கையும் அவர் யூஸ் பண்ண அந்த மிரர் இமேஜ் டெக்னிக் மூலமாக வச்சு அது ஒரு போர்ஷனில் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணி பார்த்தா ஏலியனோட ஃபேஸ் தெரியுது. சரி, இந்த சைடு தான் ஏலியன் ஃபேஸ் தெரியுது, இன்னொரு சைடு வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு அதே மிரர் இமேஜ் டெக்னிக் வச்சு இன்னொரு சைடு வச்சு பார்த்தா கூட அயன் மேன் மாதிரி ஒரு இரும்பு மனுஷனோட மூஞ்சி தெரியுது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கதவு மாதிரி இருக்குது. அது நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஃபேஸ் கட் மாதிரி தெரியுது. ரெண்டாவது பெயிண்டிங் செயின்ட் ஜான் த பேப்டிஸ்ட். இந்த பெயிண்டிங்கை சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த பெயிண்டிங்கில் இருக்க அந்த செயின்ட் ஜான் காமிக்கிற பிளேஸும் அந்த சிலுவையும் கரெக்ட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா அனதர் வேர்ல்டு, அதாவது இன்னொரு யூனிவர்ஸை குறிக்குது. அந்த யூனிவர்ஸில் தான் கடவுள் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. சரி, இதுதான் ஒரு போர்ஷனில் இருக்குன்னு பார்த்தா அந்த ஒரு பெயிண்டிங்கையும் மிரர் இமேஜ் டெக்னிக் மூலமா வச்சு பார்த்தா இந்த பெயிண்டிங்லையும் ஏலியனோட ஃபேஸ் கட் தெரியுது. மூணாவது பெயிண்டிங் த வர்ஜின் அண்டு சைல்டு வித் செயின்ட் ஜான் அண்ட் செயின்ட் ஆனி. இந்த இமேஜை டீகோட் பண்ணுறதுக்கு சயின்டிஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த இமேஜ் வந்து கலரில் வரையில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரைஞ்சிருக்காரு டா வின்சி. ஸோ அதை டீகோட் பண்ணி கண்டுபிடிச்சது என்னென்னா இதோட லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த மோனலிசா பெயிண்டிங்கில் வர அந்த அயன்மேனோட ஃபேஸு இந்த ஒரு பெயிண்டிங்லேயும் வருது. இது பொய்யா உண்மையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு நானே பர்டிகுலராக அந்த இமேஜ்லாம் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை தான். இந்த மூணு பெயிண்டிங்லேயும் சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரியே ஏலியன்ஸோட ஃபேஸ் கட் தெரியுது. நாலாவது பெயிண்டிங் சால்வடார் முண்டி. இந்த பெயிண்டிங்கில் அவர் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு உலகம் மாதிரி ஒரு பொருள் வச்சுருப்பார். அதில் மூணு புள்ளி இருக்கும். அந்த புள்ளிங்க எல்லாமே எக்ஸாக்டாக எந்த பொசிஷனை குறிக்குதுன்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சயின்டிஸ்ட் நம்புறது என்னென்னா மேபி அந்த மூணு புள்ளிங்களும் வேற ஒரு யூனிவர்ஸ், அதாவது மேலே இருக்க நட்சத்திரத்தை குறிக்கும். அந்த மூணு நட்சத்திரம் தான் கடவுள் இருக்கிறதுக்கான ஒரே வழி. அதை தான் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்காரு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த மாதிரி லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச எல்லா பெயிண்டிங்ஸ்லையுமே ஒரு ஒரு சின்ன சின்ன ஹிடன் சீக்ரெட்டை வச்சுருக்காரு.
அதை டீகோட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சம்டைம்ஸ். ஏன்னா இவர் வரைஞ்ச பெயிண்டிங் ஃபுல்லாக 500 வருஷத்துக்கு பழமையான பெயிண்டிங். அந்த பெயிண்டிங்கை எடுத்து இப்போ டீகோட்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்கேஸ் டீகோட் பண்ண ஆரம்பித்து அது கிழிஞ்சிடுச்சுன்னா அதோட வேல்யூ கம்மியாகிடும். அதனால் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க சயின்டிஸ்ட் எல்லாரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் எல்லாரையுமே. நாளைக்கு நான் உங்கள் வேறு வீடியோவில் பார்க்குறேன். அண்டர்லைன் சைனிங் ஆஃப். நான் உங்கள் ஜீவா. பிளாக் கேப் பை டேக்கர்.